இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் மேக்ரோனி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன வெஜிடபிள் வேணும்னு பார்ப்போம். வெஜிடபிள் நமக்கு விருப்பப்பட்டதை எடுத்துக்கலாம். நான் வந்து சிகப்பு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன், கேரட் எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸ் 1 கப், கேரட் 1.5 கப், வெங்காயம் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். மேக்ரோனி இந்த மேக்ரோனி எடுத்திருக்கேன், ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 வரமிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள். சாஸ் வந்து 1 டொமேட்டோ கெச்சப் வந்து 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது தோசை மாவு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் இந்த காய்கறிக்கு பதிலாக முட்டைக்கோஸ் இதுலேருந்து வெள்ளை முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், இல்லாட்டா கொடமிளகாய் சேர்த்துக்கலாம், பீன்ஸ் சேர்த்துக்கலாம், அந்த மாதிரி எந்த வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து எண்ணெய் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா மளமளன்னு கொதிக்குது. அப்போ போது இந்த மேக்ரோனியை தண்ணியில் போட்டுருவோம், அது வேகட்டும். இந்த பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். முதல்ல முட்டைக்கோஸை போட்டு வதக்கிங்க, ஏன்னா முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சம் பச்சை வாடை போகாட்டி நல்லா இருக்காது. அதனால் முதல்ல முட்டைக்கோஸை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாடை போடுற வரைக்கும் நல்லா கிண்டிடுங்க. இப்போ முட்டைக்கோஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா செவந்து வரணும், அந்தளவுக்கு வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கேரட் போட்டுக்குவோம். இதை 1 நிமிஷம் கிண்டி விடுங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து தண்ணியை விட்டு எடுத்துடலாம். தண்ணியிலே ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வெந்து போயிடும், குழஞ்சி போயிடும். இப்போ இதில் இந்த காய்கறிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த இஞ்சி பூண்டு, இந்த வரமிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள் எல்லாம் போடுறேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். தோசை மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்குது, காய்கறிக்கு மட்டும் உப்பு போட்டுக்குவோம். இப்போ எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த மேக்ரோனி போட்டு கிண்டிடலாம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தவா நல்லா காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. 1 நிமிஷம் வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஃபில்லிங் போட்டுடலாம். சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றிக்குவோம். இப்போது வெஜிடபிள் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.